மைக்கேல் வீட்டுக்குள்ள போகும்போது ஒருத்தன் கேம் விளையாண்டுட்டு இருந்தா பாத்தீங்களா, சோ அவனை பார்த்து நான் வந்து கடத்திட்டானுங்களா. சோ இப்போ நாம தான் காப்பாத்த போறோம். ஓகே, கெட் ரெடி தி ஃபோர்ஸ். ஹாய் கேஸ், நான் ஜீஸ்ட் பேசுகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன் டாப் கேமிங் 990 பற்றி நான் வந்து நான் கேட்டதுக்காக போன வீடியோ கேட்டதுக்காக ஹார்ட் அனுப்பியிருக்காரு. ஸோ மனிஷ் கட் பற்றி நான் வந்து வாடா வாடான்னு சொல்லி வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து மோனிஷ் அவங்க சிரிக்கிறாங்க. ஹரி ஹரிஹரன், ஓகே ஹார்ட். ஓகே, நான் கேட்டதுக்காக நிறைய பேர் ஹார்ட் அனுப்பியிருக்காங்க. இவ்வளோ பேர் தாங்க கமெண்டே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம சேனலில் 4 lakh சப்ஸ்கிரைபர் இருக்குங்க. ஸோ எனக்கு தெரியும், திரும்ப பார்த்துனா வந்து ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ்லாம் போட்டால் பழையபடி வியூஸ் வரும், ஓகேங்களா. பட் எனக்கு ஃப்ரீ ஃபயர் விளாண்டு கொஞ்சம் லைட்டாக போர் அடித்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் வேறு மாதிரி கேட்டகரியில் நான் கேமிங் வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோவை 400,000 பேர் பார்ப்பாங்களான்னு தெரில. பட் எனக்கு நான் ஒன்றே ஒன்று கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் எனக்கு அஸ் அ ஜிஎஸ்டியாக எனக்கு பார்த்து நான் வந்து சப்போர்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவ் கொடுக்கும். அண்ட் ஒவ்வொரு வீடியோ தான் ஜிஎஸ்டி ஃபேமிலி ஜிஎஸ்டி ஃபேமிலின்னு நான் சொல்லுவேன். பட் எனக்கு இப்போ தான் தெரியுது ஜிஎஸ்டி ஃபேமிலி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. ஒரு கிட்டத்தட்ட 600 ஒரு 500 பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க தான் வந்து என் சேனலில் என்ன வீடியோ போட்டாலும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் கூட சொல்லலாம். ஸோ என்னால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூப் ஸ்டோரிலாம் என்னால் க்ரியேட் பண்ண முடியும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வியூக்கு எதையாக நான் பண்ணி நான் கண்டிப்பாக வியூ கொண்டு வந்துடுறேன். இந்த மாதிரி 400,000. ஸோ கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் நூப் ஸ்டோரி ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்தால் கண்டிப்பாக வியூ போகும். ஸோ பட் அதெல்லாம் நான் பண்ண வேணாம். ஸோ நம்ம சேனலை கொஞ்சம் வேறு லெவல் கேமிங்கில் இண்டஸ்ட்ரியில் இறங்குவோம், வேறு வேறு கேம்ஸ்லாம் சூப்பராக ஆடுவோம் அப்படின்ற மாதிரி நான் இப்போ ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து GTA 5 Part 4 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேறு லெவலில் இருக்க போதுங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் Part 1 Part 2 பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 லைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும், ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டார்கெட் பார்த்தீங்கன்னா 200 லைக் தான். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மைக்கேல் கேரக்டர்லேருந்து நான் ஃப்ராங்க்லின் கேரக்டருக்காக மாற போகிறேன். ஃப்ராங்க்லின் கேரக்டர் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதவங்க கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம கேரக்டரை சேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் அகைன் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஃப்ராங்க்லின் இவனுக்கு மைக்குக்கே வர போகிறேன். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வந்து போன Part 3 பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராங்க்லினோட ஓனரை வந்து அடித்து போட்டு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து மைக்காக தான் நம்ம விளையாட போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்களோட கொஸ்டின் மார்க் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த கொஸ்டின் மார்க்கு நம்ம கண்டிப்பாக போகிறோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார் இருக்குது, அந்த காரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். கார் வேணாம், ஒரு பைக் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பைக்கு ஸ்கூட்டி எதுவுமே ஓட்டவே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தா வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ அது பக்கத்தில் அந்த குவெஸ்டின் மார்க் மாதிரி பார்த்திங்களா இங்கே தான் இருக்குது, இங்கே இருக்குன்றலாம் இங்கே இருக்குது கைஸ். ஸோ இவர் வந்து பார்த்தாருன்னா அந்த போர்டில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா வந்து கிசாவை வந்து ப்ரொமோட் பண்ணுற ஒரு கூடிய தலைவர். கிசானா என்னன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சா. ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய தலைவர், ஓகேங்களா. ஸோ டம்மு கிசா போதை அந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாருன்னா பாரு என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்குது, அதை லைட்டாக மட்டும் இழுத்து பாரு, நீ வேறு லெவலில் சொர்க்கத்துக்கு போயிடுவாடா மைக்கிலே அப்படின்னு சொல்கிறாரு. ஏண்டா சோடா புட்டி, நான் இழுக்காத போதையாடா கொடுத்து கூடுறா, ஒன்று தானே நான் இழுத்து பார்க்குறேன்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கான். சரி சரி ஓரா பேசாத, நீ இழுத்து பார்த்தோன்னே இந்த உலகத்தில் இருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு நான் பெட்டு கட்டுறேன்டா அவனை இழுத்து போடுறான் அப்படின்னு. ஸோ மைக்கிலும் பார்த்தேன் வந்து இல்லை தெரியாமல் பார்த்தா வாங்க போகிறான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மைக்கிள் பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட்டை வந்து அடிச்சார் நினைக்கிறேன். அடித்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த உலகத்தில் இந்த உலகத்தையே விட்டுட்டு இங்கேயே வந்துட்டாரு. இங்கே ஒரு ஏலியன் வந்து நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, என்ன சொல்கிறாங்க மைக்கேல் தி பீயிங் தான் அடியூஸ் ரிபீட்லி ப்ரெஸ் ஏடி. ஓகே கைஸ், இப்போ பார்த்தோன்னா வந்து என்னன்னா ஸோ ஏடியை கொடுத்து நம்ம வந்து நகழலாம். ஸோ அந்த மவுஸ் பட்டனை ரைட் கிளிக் பண்ணும்போது அவன் சுடுறான், ஓகேங்களா. இப்போ பார்த்தா வந்து நிறைய எனிமிஸாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையும் சுடணும்னு நினைக்கிறேன். ஸோ சுட்ட உடனே நான் வந்து இதை விட்டு வெளியே போயிடலாம் நினைக்கிறேன், பார்க்கலாம். எல்லாத்தையும் சுட்டுட்டு தான் இருக்கேன், ஒருத்தன் இடக்கூடாது. சுடு சுடு சுடு, சரியான இது இருக்குது கைஸ், கண்ணு இப்படி கைதி படத்தில் அந்த கார்டு சுடுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குன்னு தட தடத்தடன்னு இருக்குது. ஸோ ஒன் டைம் கண்டிப்பாக லேப்டாப் வச்சுருந்தான் GTA 5 வந்து விளாண்டு போயிருக்கேன். உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது உண்மையிலே சொல்லப்போனால். ஸோ மறக்காமல் வந்து ப்ளே ஸ்டோர் இது ஐயோ வெப்சைட்டில் போய் ஏற்றுங்க. ஸோ 1500 தான் அந்த கேமு. ஸோ நானும் கேமை வந்து டவுன் பே பண்ணி தான் நான் வாங்கினேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க என்கிட்ட எப்படி ப்ரோ GTA 5 வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஸோ நான் வந்து பர்ச்சேஸ் தான் பண்ணேன்.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தா வந்து மிஷின் ஸ்பாசடன் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தா வேற லெவலில் பார்த்தோன்னா வந்து மிஷின் முடிச்சாச்சு. இது ஒரு சின்ன ஒரு டம்மி மிஷின் தான். ஸோ இப்போ பார்த்தா வந்து ரெண்டு நேரம் கழிச்சிட்டு விளாண்டனால கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு வந்தேன். ஸோ திரும்பி நான் உள்ளக்கு வரும்போது இவன் எங்கேயோ நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி எங்கே போகணும்னா, அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகணும்னா, நம்ம மைக்கிள் வீட்டுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தா வந்து வேறு இடத்துல வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வந்து நின்று இந்த இடத்துல விட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் சம்மந்தமில்லாத இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஸோ அந்த மிஷின்லேருந்து அடுத்து என்ன மிஷினுக்கு போகணும்னா மைக்கிள் வீட்டுக்கு, மைக்கிள் மிஷின் வீட்டுக்கு நம்ம போகணும். நம்ம மைக்கிள் வீட்டுக்கு தான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தேன்னா மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஜிஎஸ்டி பப்ளிக்காக நான் உருவாக்கப்பட்ட குரூப்பு. ஸோ அதில் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம், பேசலாம். ஸோ அதனால் மறக்காமல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மைக்கிள் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான். ஸோ என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, கதவை பூட்டிட்டான். ஓகே ஓகே ஓகே, இருட்டாடுறது பகலாகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஒய்ஃபும் அவங்களோட பொண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தலைவர் மைக் அப்படியே ஜாலியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூலிங்ஸை, கூலிங் கிளாஸை போட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சு வந்துக்கிட்டு இருக்கான். வேற லெவலியா மைக்கிள். ஓகே ஓகே ஓகே. ஸோ தலைவர் என்ன பண்ண போகிறான் தெரியல நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் கைஸ். எப்பா அப்படியே வெள்ளக்காரங்களுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டாலே தரமாக தாங்க இருக்குது. ஸோ ஏதாச்சும் இன்னும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறதா மறக்காமல் பார்த்து வந்து பண்ணிடுங்கடி. உங்களுக்காக தான் பார்த்து இந்த ஒரு 600 பேர் 700 பேர் இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்க. எந்த வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். மறக்காமல் 200 லைக்குன்றது உங்களுக்கு சாதாரண, அது ஜஸ்ட் உங்கள் கை கீழே தான் இருக்குது. பட்டெல்லாம் லைட்டாக தட்டி விட்டுருங்க. 200 லைக் டக்கு டக்குன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை பண்ணிக்கிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது டக்குனு ஃப்ராங்க்லின் வரா. ஸோ அவன் எங்கேயோ நின்றுக்கிட்டு இருந்தான். டக்குனு ஃப்ராங்க்லின் வந்து வாடாமனே உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ மைக்கில் பார்க்கும்போது லைட்டாக அப்படியே பார்க்குறது ஏகே அஜித் மாதிரியே இருக்கார். லைட்டாக அவன் வாடடியுது. ஓகே ஓகே, உட்கார் உட்காரு. நானே ரொம்ப ஒரு மிஷின்ஸ்லாம் முடிச்சு வந்து இப்போ தான் ஜாலியாக வந்து பொண்டாடியோட ஜாலி பண்ணிகிட்டு இருக்கேன். நீ வேற வந்து மிஷினை முடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லி கடுப்பேற்றிட்டு இருக்கேன். உட்கார் உட்காரு, எப்போ பார்த்தாலும் மிஷின் முடிக்கும்னு சொல்லாதரா, கடுப்பாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, ஃப்ராங்க்லின் தான் சொல்லிகிட்டு இருக்கான். இது ஒரு முக்கியமான வேலைனு சொல்லிட்டு தலைவர் மைக்கிளும் கிளம்பிட்டார். ஓகே கைஸ், இப்போ கண்ட்ரோல் கொடுத்துட்டான் நினைக்கிறேன். இன்கமிங் கால் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறானுங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஜம்மியை வந்து ஆக்சுவலாக ஜம்மின்றது அவனோட சன். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் பார்ட் 3ல பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மைக்கிள் வீட்டுக்குள்ளே போகும்போது ஒருத்தன் கேம் விளையாண்டுகிட்டு இருந்தான் பார்த்தீங்களா? ஸோ அவனை பார்த்து நான் வந்து கடத்துக்கிட்டானுங்களா? ஸோ இப்போ நம்ம தான் காப்பாற்ற போகிறோம். ஓகே, get ready the force. Franklin sigra era the go to the profit block. ஓகே கைஸ், இப்போ பார்த்தா வந்து நம்ம மேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லைன் இருக்கு பார்த்திங்களா? நம்ம இந்த எல்லோ லைன் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ சில டைம் வந்து கட் பண்ணியிருப்பேன். கட் பண்ணுவோன்னா இதனால் பாதிலேயே ஓடுதுன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. ஸோ கட் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் லென்த் ஆகி போயிருமோன்ற ஒரு பயத்தினால நான் கட் பண்ணி கொஞ்சம் நான் கிராப் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் மேப்பை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் மேப்பை நீங்கள் GTA 5 என்னை பார்த்து விளாட்றீங்கன்னா அந்த கண்டிப்பாக மேப்பை பார்த்து விளாடுங்க. நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக அந்த எல்லோ லைனை நோக்கி தான் போகணும். மேப்புன்றது லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா? அதை தான் நான் மேப்னு சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா அவனோட ஜெரின்னு ஒருத்தவன் மயன் இருக்கான் பார்த்தீங்களா? மைக்கிள் மயன், அவனை காப்பாற்ற போகிறோம். ஸோ அவன் என்ன தூக்கிட்டானுங்களாம். ஸோ இந்த கார் வேறு சரியான கிட்ட போட்டுருக்கு கைஸ். ஐயோ, இவனுங்க வேறு உடால உடால வந்துக்கிட்டு இருக்கானுங்க. பச்சைக்காரெலாம் போயிட்டுருக்கு. இது எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல. ஓகே கைஸ், நீங்கள் யாராவது சின்ன லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் எல்லாத்தையும் பண்ணி தொலைஞ்சிருக்கனாடி. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. அந்த போது அந்த ஒரு பெரிய ஒரு வேன் மாதிரி போகுது பார்த்தீங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும். யோபா என்னடா அது, எல்லாம் உடஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க, எடுத்த ஃப்ராங்க்லின் க்ளோஸ் த. ஓகே, இப்போ பார்த்தா வந்து என்ன சொல்கிறானுங்கன்னா, நம்ம இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஒரு பெரிய ஒரு வேன் மாதிரி போகுது பார்த்தீங்களா? லாரி, சாரி வேன் கிடையாது, லாரி. அந்த லாரி பக்கத்தில் போய் நம்ம இந்த காரை வந்து உடன் போல இருக்கு. ஸோ விட்டோடனே ஃப்ராங்க்லின் ஏதோ பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ செம வேகத்தில் போயிட்டு இருக்குங்க அந்த வேனு, சரி லாரி. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஃப்ராங்க்லின் வேறு லெவலில் எழுந்திரிச்சிட்டாங்க. அப்படியே கார்லேருந்து ஒரு ஸ்டிண்ட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏய் உடலை வராதீங்கன்னா, நான் சரியான வேகத்தில் போயிட்டுருக்கேன், கொலை வேகத்தில் போயிட்டுருக்கேன். ஃப்ராங்க்லின் வேறு லெவலில் வந்தாங்க. ஓகே 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 ஓகே, பக்கத்தில் போயிடலாம். டேடே கீழே விழுந்துடாதா, டேடேடி. ஐயோ, நம்ம இடிச்சிட்டோம்னா ஃப்ராங்க்லின் கீழே வந்தால் மிஷின் ஃபெயில்டு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தே விளாடுங்க கைஸ். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே, என்னங்க அடித்து ஓட்டிக்கிட்டு இருக்கான் அவன். சரியான லைசன்ஸ் டிரைவர், சரியான ஒரு ஏரோப்ளைன் லைசன்ஸ்லாம் வச்சுருப்பான் போல, அந்தளவுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அதில் என்ன போயிட்டுருக்கான் அந்த லாரியில், அது ஆக்சுவலாக வந்து போட்டு நினைக்கிறேன். அந்த போட்டில் வந்து இப்போ வந்து ஃப்ராங்க்லின் வந்து இந்த போட்டில் ஏற்றி விட்டாச்சு. பிரஸ்தார்,
என்னது சினிமாட்டிக் கேமரா ஏர் கொடுத்தா அந்த கார் வந்து சினிமாட்டிக்காக காமிக்குமா. இதெல்லாம் இதுக்கெல்லாம் இப்போ இப்போ அந்த லாரியில் வந்து ஃபேக்ட்ரிங் போயிட்டுருக்கா, அங்கே தான் இங்கே பார்த்துன்னா வந்து ஜெரி இருக்கான்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ ஃபைட் நடக்குது பயங்கரமாக, ஃபேங்க்லிங்ஸ் ஃபைட் நடந்து போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ எப்பா நீ இந்த மாதிரி ஃபைட்லாம் போடுவான், ஐயோ வேற யாராவன். ஓகே ஓகே சீக்கிரம்டா சீக்கிரம்டா, மிஷின்ஸை முடிக்கணும்டா, என்னடா இது இவ்வளோ நேரம் போயிட்டுருக்கு. ஸோ ஓகே இப்போ மேலே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த கேமை கரெக்டாக விளாட விளாட அந்த டாலர் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க, யூஸ் த வைல் ஹோல்டிங் கேம் வைல் ட்ரைங் ஹோல்ட் த ஷோட். நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நான் சுட சுடான ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் நிற்கிறான் பார்த்தீங்களா. ஸோ அவனை சுடு சுடு ஃப்ராங்க்ல ஏதோ ஒரு முக்கியமான சி ஆபத்தான நிலையில் இருக்கான் வந்து தள்ளியோட போகிறான்னு சொன்னால் எனிமி வந்து சுட்டாச்சு நம்ம. ஓகே பக்கத்தில் போயிட்டுருக்கோம், ஏன் இந்த வந்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம மைனா வந்து காப்பாற்றியாச்சு. ஸோ ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சின்ன ஒரு கம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பில் வந்து தொங்க விட்டுட்டான். ஸோ நம்ம போய் நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இப்படி காப்பாற்றுறேன். ஓ ஓகே கைஸ் ஓகே கைஸ், இப்போ பார்த்தா வந்து இந்த காரில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஓப்பன் டோர் கார் தானே. ஸோ அவன் வந்து கரெக்டாக அவனை வந்து பக்கத்தில் போயிட்டு அந்த எல்லோ கலரில் ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து நிப்பாட்டன் போல இருக்கு, அவன் கீழே குதிச்சுருவான் நினைக்கிறேன். ஓகே ஓட்டலாம் 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 ஓட்டலாம். ஓகே 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 ஓகே, ஐயோ நல்லவளை கரெக்டாக காப்பாற்றிச்சு கைஸ். ஸோ நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நீங்கள் தப்பாக இருப்போ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மிஷின்ஸ் ஃபெயில்டு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ அதனால் யாராவது GTA 5 விளையாடாமல் இருந்தாலும் கண்டிப்பாக விளையாடுங்க, ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே சொல்கிறேங்க, வேறு லெவலில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. 2013 வந்த கேமு இன்ன வரைக்கும் வந்து யூடியூப்பே வந்து எப்படி ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்குன்னா அது பண்ண கண்டிப்பாக கிராஃபிக்ஸாக தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு பயங்கரமான கிராஃபிக்ஸை கொடுத்துருக்கானுங்க, கார்லாம் வேறு லெவலில் ரியாலிட்டியாக இருக்குது. ஸோ ஸ்கையு நம்ம அது மட்டும் இல்லாமல் டைம் லைன் இப்போ வந்து நம்ம கேம் விட்டு வெளியே வந்துட்டு அகைன் நம்ம கேம்குள்ளே போகும்போது அந்த டைமுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த அந்த வெதர் சேஞ்ச் ஆகுது, டே நைட்டு இதெல்லாம் வேறு லெவலில் சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. உண்மையிலே ஆன்சர் கூட சொல்லலாம் ராக் ஸ்டாரை. ஸோ இப்போ GTA 6 வர சொல்லியிருக்கானுங்க, பார்க்கலாம். இப்போ என்ன என்ன சொல்கிறாங்கன்னா கோ டு த சந்தோஷ் கஸ்டமர்ஸ். ஆக்சுவலாக வந்து திரும்ப வந்து எங்கே போயிட்டு இருக்கோம்னா மைக் வீட்டுக்கு போகிறேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இல்லைங்க இப்போ வந்து எங்கே போகிறோம்னா நம்ம கார் சர்வீஸ் போட போகிறோம், அதான் சொல்லியிருக்கானுங்க. ஓகே இப்போ வந்து பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஓகே ஏதோ சொல்லிகிட்டு இருக்கானுங்க. ஓகே மைக்கில் வந்து பார்த்தோன்னா வந்து பயங்கரமாக இறங்கிட்டான். சரி மைக்கில் இங்கே பாரு ஃப்ராங்க்லின், நான் வீட்டுக்கு போகிறேன், என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காரை நல்லா ரெடி பண்ணி திருப்பி வீட்டில் கொண்டு வந்து ரொம்ப டஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் நினைக்கிறேன். You go and get your head right, all right? Okay, press the E. அப்படி E கொடுத்தானே என்ன நடக்கும்னா பார்க்கலாம். The taxi can be failed pressing. Okay, E கொடுத்தானே அவன் டக்குனு வந்து டாக்ஸில ஏறிடுவான் போல இருக்கு மைக்கல. ஓகே கைஸ் இப்போ பார்த்தா வந்து கார் செம்ம டேமேஜ் ஆயிருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ரெக்கவரி பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக திரும்பி ரெக்கவரி பண்ணாலும் கண்டிப்பாக நான் உடைக்க தான் போகிறேன், அது வேறு விஷயம். ஓகே இங்கே பார்த்தோன்னா வந்து உள்ளக்க பார்த்தோன்னா வந்து மெக்கானிக் செட்டை ஒருத்தர் இருக்காரு, அந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு பயங்கரமாக. ஓகே நம்ம உள்ளக்க போயிடலாம். கெட் த அமன் இது அமண்டன் கார் ரிப்பேர்ட் எங்கே போகணும் தெரியலையே. ஓகே இப்போ உள்ளக்க வந்தாச்சு. ஸோ தலைவர் பார்த்துட்டு அப்படி மெக்கானிக் செட்டு தலைவர் வாயா வாயா சீக்கிரம் வாயா, கார் ரொம்ப புகஞ்சிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கார் ஸ்பீடே இன்க்ரீஸ் பண்ணி கொடுன்னு சொல்லிடுறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து சைடில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொடுத்துறானுங்க கண்ட்ரோலை, நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மெக்கானிக் செட்டு தனியாக நின்றுக்கிட்டு இருக்கான், ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்ட்ரோலில் என்னென்ன உங்களுக்கு தேவையோ கார் ஸ்பீடு எத்தனைனா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா எல்லாம் பண்ணியாச்சு, காருமே ரொம்ப புதுசாக இருக்குது, நம்பர் பிளேட் மாற்றிருக்கோம், அது மட்டும் டர்போவை கூட்டியிருக்கோம். ஸோ இப்போ என்னடா வருது அலார்ட். ஓகே ஆட்டோ சேவ் பண்ண சொல்கிறானுங்க, ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து சேவ் பண்ணாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கரண்ட் கிரண்டு போச்சுன்னா அவங்க சோழி முடிஞ்சு. ஸோ அப்புறம் வந்து ஃபஸ்ட்டில் வந்து விளாட்ற மாதிரி இருக்கும். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து GTA 5 விளாட்றீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து ஆட்டோ சேவ் மோடுன்னு இருக்கும், அதை மறக்காமல் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணாமல் விளாடாதீங்க கண்டிப்பாக வந்து, நான் நிறைய டைம் வந்து நான் ஆன் பண்ணாமல் விளாண்டு விளாண்டு திரும்ப திரும்ப ஃபஸ்ட் டைம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் மறக்காமல் வந்து ஆன் பண்ணிட்டு விளையாடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மைக் பக்கத்து வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. ஓகே ஓகே என்ன நடக்க போகுது தெரியல பார்க்கலாம். இப்போ இதுக்கு திரும்ப மைக் வீட்டுக்கு போட்டுருக்கானுங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து நம்ம ஜெரியை வந்து என்னோட மைனை வந்து வீட்டில் விடணும், ஸோ அதுக்காக பார்த்தோன்னா வந்திருக்கோம். டே ஃப்ராங்க்லினே வாடா கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போடா, என்னடா நீ வாடி என்னை விட்டுட்டு போயிட்டுருக்க, எங்கள் அப்பா பார்த்து அடிப்பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேடி அவன் பெரிய பைத்தியக்காரன், திருப்பி மிஷின் மிஷின்னு சொல்லி நீ உயிரை வாங்கிட்டு இருப்பான். ஸோ நான் வந்து போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் இல்லை நீ வா வா, நம்ம வந்து என் வீட்டில் பெரிய டிவிலாம் இருக்குது, வா ஒன்றா வந்து சேர்ந்து கேம்லாம் விளாட்லாம், எனக்குலாம் டைம் இல்லை நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நல்லா இருக்குங்க
எப்படியே ஸ்டோரி வித் அந்த கேமும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ மிஷின் பாஸ்ட்டு வந்துருச்சு, நம்ம இந்த மிஷினோட முடிக்க போகிறது கிடையாது, நம்ம இன்னும் மிஷின்ஸ்லாம் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இன்னும் யாராச்சும் என்ன பார்க்க வச்சாலும் இன்னும் பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது பார்க்குற வியூவர்ஸ்க்கு உண்மையிலே வேறு லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதே மாதிரி முடிஞ்சளவு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஸோ இப்போ பார்க்குற வியூவர்ஸ்க்கு அப்படி யாரப்போ பார்த்துக்கிட்டுனா மறக்காமல் ரெண்டு ஹார்ட்டை போட்டு விடுங்க, ரெட் கலர் ஹார்ட்டு. ஜிஎஸ்டி ஃபேமிலியாக இருந்தால் மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்ருங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எந்த இதுலேயுமே பார்த்தா வந்து கட் பண்ணி பேசல, அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளூயண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து லைவ் தான் என்னால் பண்ண முடியல, ஏன்னா லைவ் பண்ணால் எனக்கு வந்து இன்டர்நெட் தேவைப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஒய்ஃபை இருந்துச்சுன்னா நான் வந்து லைவ் பண்ணுவேன், அதனால் ப்ரீமியர் போடுறேன். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம்னா அடுத்த மிஷினுக்காக வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் நினைக்கிறேன், இவனை வச்சு ஒரு மிஷின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃப்ராங்க்லின் என்னடா சொல்லிட்டு இருக்கேன், என்னடா ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டுறா, சொல்லலான்னு சொல்லிட்டு இருக்கான். அடே இங்கே வா, ஒரு பைக் வச்சுருக்கேன், அந்த பைக்கில் தான் நம்ம ஏறிக்கிட்டு நம்ம பயங்கரமாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே கேஸ், இப்போ ஏதோ ஒரு காரை சேஸ் பண்ண சொல்கிறான், அந்த ப்ளூ கலரில் ஒரு டாட் இருக்குது, நம்ம அந்த காரை போயிட்டு என்ன பண்ண போகிறோம், ட்ரைவ் அலாங் த சைட் மெரிண்டா கார்ஸ் மிராண்டா கார்ஸ் நமக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வந்து அதுக்கு பத்துக்குன்னு தான் கொஞ்சம் கண்டுக்காதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் நம்ம கேம் விளாடும் போது இது டக்குன்னு நல்லா நோட்டீஸ் பண்ண முடியலங்க. ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது, ஸோ வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ பார்த்தோம்னா வந்து பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான், டே 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 ஒழுங்காக இப்போ வேறு டே அப்புறமாடி வீட்டில் போய் பாடுறான் ஃபோட்டோ எப்படி வந்துருக்குன்னு. ஏன்டா பைக்கில் கஷ்டப்பட்டு நான் பைக்கில் ஒன்று வச்சு கூட்டி போயிட்டு இருக்கேன், ஃபோட்டோ வந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க, ஃபோட்டோ ஏறுறா டக்குன்னு அவனை, டே தொப்பி மண்டா இங்கே பாருங்கள் தொப்பியை பாருங்களேன், ஃபோட்டோ எடுத்துக்க ஃபோட்டோ எடுக்காமல் ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்கான், ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் இட்டு எட்டு சீக்கிரம் எட்டு உன என்ன உன்னால் என்னென்ன பண்ண முடியுமோ என்னை வச்சு யூஸ் பண்ணிக்கடா, சீக்கிரம்டா சீக்கிரம்டா எட்ரா எட்ரான்ற எடுடான்ற எட்டு 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 எட்டு. ஓகே பயங்கரமாக பார்த்தா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான், என்னத்தை எடுக்கிறான்னு தெரியல, வெறும் காரு கண்ணாடி மட்டும்தான் இருக்குது, இது ஒரு மிஷின் சொல்லியிருக்கானுங்க, கண்டிப்பாக மிஷின் முடித்தா தான் நம்ம வந்து லாஸ்ட் வரையும் போகலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 hours பார்க்குற வந்து இந்த ஜிடிஏ கேம் வந்து ப்ளே வந்து இருக்குன்னு சொல்கிறானுங்க. ஓகே ஸோ நீங்கள் ஜிடிஎஃப் யாராச்சும் விளாண்டுக்கிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் விளாட்றேன் நான் பார்க்குறேன். ஓகே மிஷின்ஸ்லாம் என்ன என்னோட சேனலில் பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பயங்கரமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி தருவேன் ஜிடிஎஃப்யை. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பைக்கை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்குங்க, அது என்னென்னு தெரியல, அவன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான், இது என்ன சொல்கிறான், நீ சீக்கிரம் போடாமல் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காண்டா நம்ம எடுக்கிறதா நீ கத்திக்கிட்டு இருக்கான் தப்பி மாட்டேன், அவன் நம்மளோட பயங்கரமாக இருக்காங்க, வளர்த்து வளர்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸ்டாப் த ரிவல் பாப்ராஜா பாப்பாராஜா பாப்பாராஜா. ஓகே அவன் என்ன சொல்கிறான் போல இருக்கு, அவனை வந்து சும்மா விடக்கூடாது, நான் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டான், நீ என்ன பண்ணுனா ஸ்ட்ரெயிட்டாக போய் அவனை அட்டாக் பண்ண, அவனை எனக்கு தெரியாது, அவனை வந்து கீழே விழு வைக்கணும்னு சொல்கிறான். ஸோ ஃப்ராங்க்லின் பயங்கரமாக சேஸ் பண்ணிகிட்டு இருக்கான், ஸோ இருந்தாலும் பார்த்தா வந்து அவனுக்கே தண்ணி காமிச்சிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இவன் லைட்டாக தள்ளி விட்டாலே போதுங்க, நம்ம போய் இடிக்கணும் அவசியம் இல்லை, அவனை எங்கிட்டா போய் விழுந்தாலுமே அவன் வந்து கண்டிப்பாக அது வந்து விட்டு நம்ம போயிடலாம், அவனை வந்து போயிட்டு ஜஸ்ட்டு அவனை விழு வைக்கணும் அதான் மேட்ரு, அதான் பண்ணி விழு வைக்கலான்னு பார்க்குறேன், நிற்க மாட்டாங்க, ஓ விழுந்துட்டாங்க, ஒரு கார் வந்தோடனே செம்மையாக பார்த்தோன்னா ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸோ பயங்கரமாக பார்த்தா வந்து கீழே விழுந்துட்டான். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ விளாச்சிட்டா ஓகே, இப்போ நம்ம வந்து தள்ளி விட்டாச்சு மிஷின் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தா வந்து எங்கே போயிட்டு இருக்கோம்னா கரெக்டாக பார்த்தா வந்து இவன் இறக்கிவிட சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இறக்கிவிட போகிறேன் இவனை. ஓகே எல்லோ லைன் பார்த்தினா வந்து எங்கே இருக்கிட்ட ட்ராப் ஆகுதுன்னா கரெக்டாக இந்த இடத்துலங்க, நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லோ கலரில் ரவுண்டாக இருக்கும், நம்ம அதில் டக்குன்னு நிற்க போகிறோம். ஸோ வேற லெவல். ஸோ ஹெல்மெட்லாம் போட்டிருக்கான், ஹெல்மெட்லாம் இல்லை நான் பைக் எடுக்கும் போது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹெல்மெட் வந்துடும் போல இருக்கு, நம்ம ஓட்டும் போது பயங்கரமாக இருக்காங்க. ஓகே கேஸ், ஸோ இப்போ பார்த்தா வந்து மிஷின் பாஸ்ட், நம்ம மிஷின் பண்ணியாச்சு, மிஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மேப்பை கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் மைக்கு வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஓகே மைக் வீட்டுக்கு போய்க்கலாம். ஸோ இது என்ன பைக்குன்னு தெரில, பார்க்கறது டுக்காட்டி மாதிரி இருக்குது. ஸோ டுக்காட்டியில் இந்த கலர் இருக்கான்னு தெரியல, ரெட் கலர் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ தலைவர் ஆரம்ப படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அஜித் ஓட்டிகிட்டு இருப்பார். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம மைக் விட்டு தான் போகிறோம். ஸோ யார் இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அது 200 likes தான். ஸோ மைக் விட்டுக்குள்ளே போன உடனே என்ன நடக்குதுன்னா, ஸோ மைக் யானோ மேலே தான் தள்ளி விட்றான், யார்றான் இல்லை ஜட்டியோட ஓடிக்கிட்டுருக்கான், என்ன நடக்குது, ஒருத்தர் பயங்கரமாக ஜட்டியோட ஓடிக்கிட்டு இருக்கான் ஒரு ரெட் கலர் காரில், என்ன நடந்துட்டுருக்கு. ஸோ என்ன பயங்கரமாக கத்திட்டு வரான் மைக்கு,
happened. It was a misunderstanding. She fucked a prick. ஓ இப்போதான் ஞாபகம் வருது. பார்ட் 2ல நீ பாத்தீங்கன்னா, GTA 5 பார்ட் 2ல பாத்தீங்கன்னா, ஒரு கோச் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா? ஏதோ மிஸ்யூஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், சீட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதான் ஒய்ஃப் பார்த்து வந்து கட்டண துண்டோட நின்றுகிட்டு இருக்கா. ஸோ கெட் இன் த ட்ரக்குன்னு ஓகே போயிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த கோச்சை பிடிக்க போறான்னு நினைக்கிறேன். வேற லெவலும் ஃபன்னா இருக்குங்க கேமு. ஸோ அப்பயே நினைச்சேன் ஒரு மாரியா நின்றுகிட்டு இருக்கானே, ஒரு மாரியா ஏதோ வேலையா ஊழல் வேலையை பார்த்துட்டு போயிடுவான்னு நினைச்சேன். ஸோ அந்த வேலையை தான் பார்த்துருக்கான். பைக்குக்கு கண்டிப்பாக தாங்கி இருக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பெயின்ல இருக்கான். அவனை கொண்டே ஆண்டா ஃப்ராங்க்லின் அவனை விடவே கூடாதுன்னு வெறிகொண்டு ஒழிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் வேற அங்கிட்டு போயிட்டு இருக்காங்க, நான் வேற தேவலாம் முட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. ஓகே பாட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, சீக்கிரம் சீக்கிரம் ஓடிக்கிட்டே இருக்கான். ஐயோ ஐயோ, இது கார் வேற உடலாம் வந்துட்டு இருக்குங்க. ஓகே இப்போ பார்த்தனா வந்து அவனோட வீட்டுக்கே போயிட்டான். ஸோ பார்த்தா வந்து மேலே நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இருடா அவன் பிஸ்டல் வச்சு போட்டு தள்ளிட்டான். அப்பா வீட்டை பார்த்தீங்களா எப்படி கட்டி வச்சிருக்கானு கோச்சு. மைக்கில் இறங்குறான், என்ன நடக்க போகுன்னு தெரியல. எப்படி இருக்கான் பாருங்க, அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கான் மைக்கில். அவளை பாருங்க அப்படியே ஜட்டியோட நின்றுகிட்டு இருக்கான் மைக்கில். பாவமா கத்திட்டு இருக்காங்க, ஏன்டா என் ஒய்ஃப் அப்படி பண்ண அப்படின்னு. ஆஹ் ஒண்ணு பண்ணல, அவதான் கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி இந்த ஜட்டிக்காரன் கூப்பிட்டு இருக்கான். ஓகே என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். சோ பயங்கரமா பாத்தீங்கன்னா மைக்கில் கத்திட்டு இருக்காங்க, வெறியில இருக்காப்ல. ஓகே ஃப்ராங்க்லின் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், கையத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறான்னு தெரில. ஓகே ஏதோ சிக்னல் கொடுக்குறான் ஃப்ராங்க்லின்னு. பாவமாக இருக்கு. ஏ இங்கே பாருங்க, இவனுக்கு ஒய்ஃப் கூட இருக்குது. ஒய்ஃப் வச்சுக்கிட்டே இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த ஊழல் வேலையெல்லாம். ஓகே செம்மையாக பார்த்தோம்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஒருத்தர் மேலே நின்றுக்கிட்டு இருக்கான், ஒருத்தர் கீழே இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஓகே கைதெல்லாம் தட்டுறான், என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். ஓகே மைக்கில் ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்க ஃப்ராங்க்லின்னு சொல்லிட்டு. ஃப்ராங்க்லின் ஏதோ கயத்தை கட்டியிருக்கான். ஸோ இப்போ போய் நம்ம கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இப்போ கொடுத்துட்டானுங்க. கெட்டின் தான் ட்ரக்குன்னு திரும்ப வந்துடுச்சு. ஓகே ஸோ நம்ம அந்த கயத்தை இழுக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆமாங்க, ஸோ ஆக்சுவல் ட்ரக் கொடுக்கலாம். ஸோ அந்த வீட்டை தள்ளி உடைக்கணும்னு நினைக்கிறேங்க. எப்பா சரியான வெறியாக இருக்கான்ப்பா மைக்கில். ஏ ஃப்ராங்க்லின் சீக்கிரம் மூவ் பண்ணுறான் மூவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கான். வேற லெவலில் இருக்குங்க கேமு. ஒட்டா ஒட்டா ஓட்டா ஒட்டா. அவன் ஜட்டிக்கார எங்கே இருக்கான்னு தெரியலையா, வீடு மட்டும் உடஞ்சிருக்கு. ஆளக்கணம் டே ஜட்டிக்காரா எங்கடா இருக்க. ஸோ இதுவும் நான் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அது உடைய மாட்டேங்குது. ஓகே தரமட்டமாக ஆயிடுச்சு. அவன் எங்கே போயிட்டானே தெரில, வீடு மட்டும்தான் இருக்குது. பறந்துட்டானோ ஒரு வேளை. டே எங்கடா இருக்க ஜட்டிக்காரா, ஒய்ஃப்லாம் நின்றுக்கிட்டு இருந்தா ஓல்ட்டானோ பேக் டோரில். ஓகே வீட்டை தரமட்டமாக்கியாச்சு, எனக்கு இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கலாம் மைக்கில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சி ஃப்ராங்க்லின் சொல்லி ஃப்ராங்க்லின்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். கோட்டு த மைக்கில் ஹவுஸ். ஓகே இப்போ திரும்ப வந்து நம்ம மைக்கில் ஹவுஸ்க்கே போக போகிறோம். அவனோட ஒய்ஃபை வந்து கொல்ல போகலான்னு நினைக்கிறேன், அடித்து சாப்பிடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். தெரில பார்க்கலாம், கால் வர வருது. ஸோ இப்போ நம்ம மைக்கிலோட போகும்போதே பார்த்தா ரெண்டு பேர் வரானுங்க, துரத்தி வரானுங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோச்சோட அடியாள் நினைக்கிறேன். என் வீட்டையால் கொல்ட்ட உடச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி விட்டுருக்கான். அவங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக கொடுத்துருக்கானு. இப்போ வந்து என்ன பண்ணுறான், ஃப்ராங்க்லின் சுவிச் பண்ண சொல்கிறானுங்க. ஸோ ஃப்ராங்க்லின் சுவிச் பண்ணிவிட்டா அவன் டிரைவ் பார்த்துருப்பான், மைக்கிள் வந்து தான் சுட்டுக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி இருக்க போகுன்னு தெரில. அந்த மாதிரி சுவிட்சு தான் வருது மைக்கிள் ஃப்ராங்க்லின். ஓகே இப்போ என்ன ஆகுதுன்னா, ஓகே இப்போ யாருக்கு மூவ் ஆயிருக்கு எனக்கு கரெக்டாக ஒன்றும் தெரியலையே. ஆ ஆமாங்க, இப்போ வந்து மைக்கிள் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராங்க்லின் தான் ஓட்டிகிட்டு இருந்திருக்கான். இப்போ வந்து மைக்கிள்கிட்ட கொடுத்துட்டானுங்க, மைக்கிள் இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஃப்ராங்க்லின் தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ பார்த்தோன்னா வந்து ஃப்ராங்க்லினை வச்சு நம்ம சுட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்துகிட்டே இருக்கானுங்க பயங்கரமாக. வாடா 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 வாடா, வந்து வாங்கி போடா வாடா வாடா வாடான்ற மாதிரி போங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சு. ஸோ அவன் ஒரு காரோட ஆக்சிடென்ட் ஆகிட்டான். ஸோ இப்போ வந்து திரும்ப பார்த்தோம்னா வந்து மைக்கிள் ஹவுஸ்க்கே நம்ம போகிறோம். உண்மையிலே சொல்லப்போனால் ரியல் லைஃப் மாதிரியே இருக்குங்க கேமு. அப்படியே ஒரு சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் அவ்வளோ ஒரு நுணுக்கமாக ப்ரிடிக்ட் பண்ணி பண்ணியிருக்கானுங்க. ஜிடிஏ சான் அண்ட்ரியாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், ஒய்ஜிடிஏலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் இருக்குது. இது வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ அப்படியே என்னால் மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குங்க சொல்லப்போனால். ஸோ பார்த்தா வந்துட்டானுங்க. ஓகே இப்போ பார்த்தா வந்து மைக்கிள் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு போகிறான். ஃப்ராங்க்லின் தான் சொல்லிட்டு இருக்கான், டே அவன் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணால் பார்த்தினா வந்து என்கிட்ட கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே ஸோ இதோட மிஷின்ஸ் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். என்னடா அவன் ஏதோ பேசிட்டு கார் வருதுங்க.
ஆக்சுவலாக திரும்ப வந்துட்டானுங்க. அந்த ஒருத்தன் வந்து ஆக்சுவலாக பார்த்தா வந்து இந்த கோச்சோட அப்பா நினைக்கிறான், இங்கே உட்காமக்கே என் மைனையாடா போட்டு தள்ளுற இர்ரா உனைய சாவடிக்கிறான்னு சொல்லி ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கான். என்ன நடக்க போகுது இல்லைங்க, இங்கே அப்படியே கையில் கட்ட கம்பியோட நின்றுகிட்டு இருக்கானுங்க. மைக்கேல் செத்தா நினைக்கிறேன். போச்சுரா போச்சுரா, ஓ ஐயோ மைக்கேல் சத்துட்டானுங்க. அந்த சைடில் பச்சை சட்டை ப்ளூ சட்டையை பாருங்களேன், ஸோ நடுவூச்சலாம் எடுத்துருக்கானுங்க பொண்ணுங்க மாதிரி. இவங்களுக்கு இப்படிலாம் ஒரு அடியாள் இருக்கு, மைக்கேல் பாவமாக இருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தா மிஷின் முடிஞ்சிருச்சு பயங்கரமாக. ஓகே கைஸ், இது வரைக்கும் GTA 5 வந்து நம்மளோட சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலில் பார்த்து மிஷின்ஸ் முடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லலாம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், இதே மாதிரி கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடு கொடுக்கும். ஓகே கைஸ், நான் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். டடபா பேசி யூ டேக் கேர் அண்டல் தன் பாய் கைஸ்.